guys, ellarkum vanakkam and welcome to my channel. So first of all, ellarkum happy Navaratri wishes. Festivals அன்னைக்கு நம்ம ரொம்ப அழகாக இருக்கணும், ரொம்ப நல்லா க்ளோவாக இருக்கணும் அப்படின்லாம் நினைப்போம். ஸோ நவராத்திரினாலே பார்த்திங்கன்னா தாண்டியா டான்ஸ்லாம் ரொம்பவே ஃபேமஸ். அந்த நவராத்திரிக்கு ஒரு சிம்பிளான மேக்கப் லுக் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஸ்பெஷலி ஃபார் தாண்டியா நைட். ஸோ நீங்கள் தாண்டியா நைட்டுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா வந்து இந்த லுக் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு போகலாம். ஸோ இப்போது இந்த லுக் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேஸ் இப்படி தான் இருந்தது. ஸோ இதுதான் வந்து பிஃபோர் லுக். ஸோ நம்ம மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்கின்னை நல்லா ப்ரெப் பண்ண போகிறோம். என்னோடய டிஐஒய் டோனரை வந்து என்னோடய ஃபேஸில் வந்து நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ லைட்டாக என்னோடய ஃபேஸில் வந்து அந்த டோனரை வந்து டேப் பண்ணிக்கிறேன். ஸோ தட் அது ஸ்கின்குள்ளே குயிக்காக அப்சர்வ் ஆகிடும். ஸோ நான் டோனர் முடித்தோன்னே என்னோடய மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். பாண்ட்ஸ் சூப்பர் லைட் மாய்ஸ்சரைசர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர், வாட்டர் பேஸ்ட் மாய்ஸ்சரைசருன்றதுனால நம்ம ஃபேஸ்க்குள்ளே வந்து சீக்கிரம் அப்சர்வ் ஆகிடும். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes நான் வந்து வெயிட் பண்ணுறேன். ஸோ தட் அந்த மாய்ஸ்சரைசர் வந்து ஸ்கின்குள்ளே வந்து நல்லா அப்சர்வ் ஆகட்டும். மீன்வைல் நம்ம லிப் பாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 5 minutes ஆனோன்னா நம்ம ப்ரைமர்லேருந்து நம்மளோட மேக்கப் பேஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் லாக்மே அப்சல்யூட் பிளர் ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். ஆஸ் யூஷுவல் என்னோடய ஃபேஸில் வந்து போர்ஸ் இருக்கிற ஏரியாஸ்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அதை நல்லா பிளெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இன்றைக்கி நான் ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா லாக்மே லைட் வெயிட் மூஸ் ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப ஹெவியாக இருக்காது, ஒரு மீடியம் கவரேஜாக இருக்கும் இந்த ஃபவுண்டேஷன். ஸோ அதனால் இது நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபவுண்டேஷனை என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நான் டாட் வச்சுட்டு அதே மாதிரி என்னோடய நெக்லேயும் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ தான் ஃபேஸ் அண்ட் நெக் ஈவனாக இருக்கும். அதுக்கப்புறம் பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணி ஈவனாக வந்து நான் பிளெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த பிளெண்டர் யூஸ் பண்ணி ஃபேஸ் அண்ட் நெக்கில் வந்து நான் ஈவனாக வந்து பிளெண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு என்வாய் பேபோட கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த கன்சீலரை என்னோடய டார்க் சர்க்கிள் அதுக்கப்புறம் என்னோடய டார்க் ஸ்பாட்ஸ்லாம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த கன்சீலர் யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸை வந்து கரெக்ட் பண்ண போகிறோம், டார்க் ஸ்பாட்ஸ் இருக்க ஏரியாஸ் எல்லாம். நெக்ஸ்ட் நான் பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணி அந்த கன்சீலரையும் நான் ஈவனாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கன்சீலர் ஸ்டெப் முடிஞ்சோடனே நான் ப்ளூ ஹெவனோட டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் யூஸ் பண்ணி என்னோடய ஃபேஸை வந்து நான் பேக் பண்ண போகிறேன். அதாவது நம்ம கன்சீலர் யூஸ் பண்ண இடத்துலலாம் இந்த பவுடர் யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸை வந்து பேக் பண்ண போகிறோம். ஸோ தட் நம்ம ஃபேஸ் நல்லா ஹைலைட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த பவுடர் ஸ்டெப் முடித்தோடனே நான் ஐப்ரோஸ் தான் பண்ண போகிறேன். ஸ்லாரி ரோடா ஐஷேடோ பேலட்டில் இருக்கிற அந்த பிளாக்கிஷ் ப்ரௌன் ஷேட் தான் வந்து என்னோடய ஐப்ரோஸில் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஐப்ரோ ஸ்டெப் முடித்தோடனே நான் வந்து காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ணி என்னோடய ஐலிட்ஸை வந்து பவுடர் யூஸ் பண்ணி செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஐஷேடோ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதே ஹிலாரி ரோடா பேலட்டில் இருக்கிற அந்த மெஜந்தா அந்த ஷேட் தான் யூஸ் பண்ணி என்னோடய க்ரீஸில் வந்து நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். என்னோடய க்ரீஸ்லேருந்து அப்படியே என்னோடய ஐலிட்ஸ்க்கு வந்து இதை நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் அதே பேலட்டில் இருக்கிற அந்த ஒரு கிளிட்டரி மெஜந்தா ஷேட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதை வந்து என்னோட ஐலிட்ஸில் ஜஸ்ட் ஃபிங்கர் யூஸ் பண்ணி நான் அப்ளை பண்ணிக்கிறேன் அந்த கிளிட்டர் ஷேடை. நெக்ஸ்ட் அந்த பேலட்டில் இருக்கிற ஒரு லைட் வந்து ஒரு கிளிட்டரி ஷேட் என்னோட ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி ஐலிட்ஸில் வந்து நான் டேப் பண்ணிக்கிறேன். நம்ம ஐ பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா கிளிட்டரியாக பளிச்சுன்னு இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஷேடையும் நான் ஐலிட்ஸில் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஐ லுக் முடிஞ்சிருச்சு. ரொம்பவே சிம்பிளான ஐ லுக் தான் நான் இன்னைக்கு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு பவுடர் ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம பேக் பண்ணியிருக்க பவுடர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஈவனாக வந்து நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லா பவுடருமே பார்த்தீங்கன்னா ஈவனாக என்னோடய ஃபேஸில் வந்து நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ராவாக எந்த பவுடருமே நான் யூஸ் பண்ணல. இந்த பவுடரே பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக இருக்கும். அதில் இருக்கிற அந்த லைட் பிங்க் ஷேடு யூஸ் பண்ணி என்னோடய லோவர் லேஷ் லைனில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன் ஐஷேடோவை. ஸோ ரெண்டு ஐலையுமே அதே மாதிரி அந்த கலரை வந்து நான் அப்ளை பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட் அதில் இருக்கிற ஹைலைட்டர் ஷேட் யூஸ் பண்ணி என்னோடய ப்ரோ போனில் வந்து நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். இன்னர் கார்னர்லேயும் அதே ஷேடை வந்து நான் லைட்டாக அந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். பிளினோட ஒரு ப்ளஷ் யூஸ் பண்ணுறேன். ரெண்டு சீக்ஸ்லையுமே அந்த ப்ளஷ் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு பெட்டன் வைல்டோட ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறேன். ஹையஸ்ட் பாயிண்ட்லலாம் வந்து நான் இந்த ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஹைலைட்டர் முடிச்சுட்டு நான் வந்து மஸ்காரா தான் யூஸ் பண்ணுறேன். இன்றைக்கி நான் ஐலைனர் யூஸ் பண்ணல. இந்த லுக் ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்க போது. அப்பர் லாஷ் லைனில் மட்டும் நான் மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். மஸ்காரா முடிச்சுட்டு நான் லிப் லைனர் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு மிஸ் கிளியரோட ஒரு ரெட் லிப் லைனர் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த லிப் லைனரை ஜஸ்ட் என்னோடய லிப்லையும் வந்து நான் கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு பேஸ் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் லிப் லைனர் ஸ்டெப் முடித்தோன்னே நான் நைக்கா மினி லிக்விட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் பார்த்திங்கன்னா
மகாராணி. ஒரு பியூட்டிஃபுல்லான ரெட் ஷேட், ஒரு பர்ஃபெக்ட் இந்தியன் ரெட் ஷேட் இது. அதனால் இந்த ரெட் ஷேடை என்னோடய லிப்பில் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் எனக்கே பயங்கர ஷாக்கிங் இந்த கலர், பிகாஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த கலர். ஸோ ஃபெஸ்டிவ் சீசன்ஸ்க்குலாம் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் டேக் கேர், பை பை, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.